அலலொலி காய்ஸ் நன்னவங்க எல்லாரும் இன்னைக்கு நம்மளுடைய நம்ம என்னுடைய பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்ல ஸ்குவாட் ஸ்குவாடா முடிச்சு விட்டுருப்போம். வரவே இல்லை ஃபுல்லாக ஸ்குவாடா ராயலா செய்யதான் தரமா செய்யா தான் இருக்கும். என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அப்ப யாரும் நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம கேம் பிளே பார்த்துட்டு தான் எல்லாரும் வந்து நம்ப போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப்படியே வந்து இதுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்கடா. ஓகே, நம்ம வந்து பாட்டிக்கே அடிக்க போகிறோம். கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் அடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20 பேர் தாங்க, கொஞ்சம் முடிஞ்சால் பாட்டிக்கே அடிக்க வச்சுருங்க. சிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓடிட்டான்னு பார்த்தா கார் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கியா, நான் கீழே வந்து சாகடிச்சலாம் பார்த்தேன். அந்த தலைவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல சேரா அப்படின்னு இங்கே ஒரு ஸ்குவாடு வந்து நம்மள்கிட்ட வந்து வசமாக மாட்டுவாங்க. சேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இங்கே வந்துகிட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டு இருந்தார். சரி ரைட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒளிஞ்சிருப்போம். கொஞ்சம் பதுங்கி ஆறதுல நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட்டு சரி மழுப்புறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அது பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்துட்டான். வந்துட்டு தலைவர் இருங்க தலைவர் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக முடிச்சு விட்டோம். மண்டை மண்டையாக சாத்தி விட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் அவர் டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட லூட் அடிக்கணும்ல, லூட்லாம் அடிக்கிறவரை நான் லூட் அடிக்கிறவரெல்லாம் தம்பி சும்மா இருக்கான், அடுத்து என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்கள். சரி சொல்லிட்டு நான் இங்கே லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி லூட் அடிச்சுட்டு அங்கே ஓடினானாவே அவனை அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போகலாமே அப்படின்னு பார்த்தா அவன் நமக்கு முன்னாடியே நம்மளே அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சம்பவம் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அதை ஓப்பனில் இருந்து ஆடி இருந்தாப்பில் சரி ரைட்டு வெயிட்டுக்கே இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவன் டீம்மேட் எவனாச்சும் வெயிட் பண்ணி நம்மளே செஞ்சு வர போகிறான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்தோட அப்படியே இங்கே மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்து தலைவன் எவனையும் காணும். சரின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறேன், அவனையும் காணாங்க. ஏடா சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நான் அப்படி நினச்சேன். சேரான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எங்கடா இனி அவனை கிளியர் பண்ணலான்னு சொல்லி தேடுறேன். ஆலையை காணும் அடப்பா விக்கிறா போயிட்டுன்னு பார்த்தா அப்போ தான் கீழே கிடக்கிறாப்புல தலைவர். நான் அப்போ தான் நான் அப்போ மேட்ச் விளாடும்போது ஆலையை காணாமல் அப்படின்னு சொல்லி ரிவியூ பண்ணி கூட்டு போயிட்டு அலையில நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ விளையாட தெரியாத மாதிரி விளாண்டுட்டு இருந்தேன். மண்டேல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அவனும் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இல்லை. சேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை மண்டேல அடிக்கலான்னு நானும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணேன். வாய்ப்புள்ள ராஜா மாதிரி ஆகிப்போச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெடிக்கெட் முக்கிய எம்பிகளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் போட்டுட்டு இருந்தோம். சரி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சாச்சுங்க. அதோட நானும் ரொம்ப நேரமாக ரொம்ப இடத்துக்கு கொச்சி நாக்குலேருந்து அங்கிருந்து போயிட்டு வந்தேன். இனிமே கிடைக்கல, 5 கிலோட அப்படியே இருந்தேன். அப்போ தான் தெய்வம் போல ஒருத்தர் இங்கே ரிவியூ பண்ணி அண்ணே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு ஆச்சே வந்து எட்டி பார்த்தா கொஞ்சம் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா தலையை அப்போ தான் இறங்கிட்டு இருந்தாங்க சைடில். சரி அப்படின்ட்டு இருறா தலைவர் வந்துடுறேன். மேலே பார்த்தா ரெண்டு பேர் கொத்தா மாட்டிக்கிட்டாங்க. நமக்கு அப்படியே குதுகலாம் இறங்கினதோட கண்ணு இருக்காது அவங்கள்ட்ட. அதோட நம்மளும் பார்த்தா ஈஸியாக முடிச்சிடலான்னு ஒரு அல் பார்த்துல இவனை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவனை நீட்டாக முடிச்சுட்டோம். முடிச்சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையை இறங்கிட்டு தாயே வாங்க தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து நீட்டாக முடிச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கிளியர் பண்ணிடலாம், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறனால ரிவியூ பண்ணலாம் ரிவியூ பண்ணிடுறான்னு சொல்லி நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். சரி இவனை கிளியர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தலையை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே நான் இங்கே போயிட்டுருக்கேன் வேமா வாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தம்பி கூப்பிட்டாப்புல இரு தலைவரை வந்துட்டேன் தலைவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா என்ன இது இன்னைக்கு தலைவரே தலைவரேன்னு அதிகமாக வருதே. சரி ஓகே அப்படி நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியர் பண்ணிட்டோம். சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே நீட்டாக கிளியர் பண்ணிட்டேன். அஞ்சு ஒருத்தர் இருந்து ஐயோ அவன் வேற ஏதாச்சும் ரிவியூ பண்ணி போட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது கில் வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி இவங்க ரெண்டு இப்போதை இறங்கினாங்க அவன்கிட்ட லூட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட லூட்டில் அடிச்சுட்டு இங்கிட்டு வந்தால் நம்மளே அடிச்சு இன்னொருத்தர் இந்த இடத்துல தாங்க நமக்கு வந்து ஸ்குவாட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லுவேல. ஸ்குவாட் ஸ்குவாடாக முடிப்பேன் நீ ஏன் எங்கள் உருட்டாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட் ஸ்குவாடாக தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்குவாடை எப்படி கிளியர் பண்ணுற மட்டும் பாருங்கள். சரி அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கீழே இறங்கிடுவேங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் அவன் வந்து எலிசபெத்தில் இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போய் நின்று கொஞ்சம் தம்பி வருவான்னு பார்த்தா ஸ்குவாடே கூப்பிட்டு இருந்திருக்கியா. பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க அந்த வராமருங்க ஒருத்தேன். சரி சரி இவனுக்கு டேமேஜ் கொடுத்து பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி வந்துடுவான். சேரா ரைட்டர் அவனு நீயா ஏறி வராமல் அவன் டேமேஜ் எனக்கு சேரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவனை நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோவெல்லாம் போட்டு
நல்ல டேமேஜ் ஜெஞ்சிட்டு அப்படியே ரீலோட் பண்ணிட்டு வந்து தெரியல வந்து வந்து ஓரம் முடிச்சு விட்டுருவான். பார்த்தீங்கன்னா வந்துட்டான் நம்மகிட்ட இருக்கடா ஊக்காக சொல்லிட்டு அவ்வளோ போட்டு தலைவர் தேடி இருந்தா அவ்வளோ போல சேர்ந்து அடிச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி திரும்புறேன் இன்னொருத்த வரேன் அடப்பாவி நீ எப்போ தம்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அந்த வராரு பாட்டு பா பாஞ்சிக்கிட்டு வராய இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு குவாட் அடிச்சு அவங்கள மாதிரியே இருக்காங்க அவங்க தானோன்னு எனக்கு ஃபீலிங் ஆகுது. உங்களுக்கு என்ன ஆகுதுங்க கொஞ்சம் சொல்லுங்கங்க வேற மக்கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி ரைட்டாக பார்த்தீங்கன்னா இவனை நீட்டாக முடிச்சு விட்ருவா இவங்க மூணு பேரையுமே முடிச்சு விட்ருவா. நம்மளும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் வந்துட்டு நம்ம இப்போ நம்மளை முடிச்சு விட்டானா போச்சுடாங்க பதட்டத்தில் நானும் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடிட்டு இருந்தேன். சேரா ரைட்டர் ஆகணுன்னா இதுக்கடுத்து நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன தலைவரை சொல்கிற ட்விஸ்ட்டுனாலே நீ ஒன்று பண்ண மாட்டியேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணி இருக்கும். அது என்ன ட்விஸ்ட்னு வெயிட் பண்ணி பாருங்க. அது எல்லாரும் சரி சொல்லிட்டு அப்படியே எல்ஜே வீட்டுக்கு வந்துடுவேங்க. எல்ஜே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் மாட்டிக்கிட்டாயே போகிறா அப்படின்ட்டு ஜோனு கேர வந்துகிட்டு இருந்தாயா போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாக் பண்ணி முடிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு நல்லா இருந்துச்சு. சேர்ந்துட்டு பார்த்தா பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சாயே அதாவது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க இவ்வளோ அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இடி அடிக்கிறதுக்கு. நானும் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சதுக்கப்புறம் என்னை அடிச்சிருக்காய் என்ன தெரியவே இல்லை போல. சரி அவங்க இவனை முடிச்சு விட்டேன். அடுத்து அவங்கள பார்த்தினா அங்கே இருந்தே என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா பண்ணுறேன்னு. சரி மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறான்னு ஒரு எண்ணத்தில் நான் போனேன். பானை ஐயோ போனா ஐயோ பானான்னு ஒரு போனாதான் தெரியுது. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுட்டு இருக்காப்புல நெட்வொர்க் இஸ்யூ போல நெட்வொர்க் இஸ்யூவா இல்லை அவ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேயர் இல்லை சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீ தான் முடிச்சு விட்ருவேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா நூறு மாதிரியே அடிச்சு அடுத்து எப்படி வந்து பார்த்தீங்க முடிச்சு விட்ருவான். முடிச்சு விட்றதோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டோர் போயிருவாங்க ஏன்னா ஜோன் அங்கே தான் வந்துருந்துச்சு. சரி ஜோனுக்கு எவனாச்சும் வருவானே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு தலைவர் வந்து அங்கேருந்து ஓடியாந்தாப்புல போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை நீட்டாக முடிச்சு விட்டுலான்னு பார்த்தேன். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோ பிளேயராக இருப்பார் போல் சரி ப்ரோ பிளேயராக இருப்பார் போல் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோவில் போட்டு உட்காந்துட்டேன். சரி சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்தா கிரானைட் அடங்குய்யால நம்மளே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வந்தால் இங்கிட்டும் கிரானைட் போட ஆரம்பித்தாங்க. சரி குதிரா கைப்புலன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா குதிச்சு அங்கிட்டு ஓடிடுவேங்க ரைட்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓடிடுவேன். ஓடினதோட அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். நமக்கு நடக்கிறதோட இன்னொன்று சொல்லட்டுமா நம்ம அடிக்கிறதோட ரெண்டு டீம் சண்டை போகிறத வேடிக்கை பார்க்குறது எங்கே எப்படிப்பட்ட சுகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா சுகம் சொல்ல முடியாது அது ஒரு அல்ப ஆசைன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க ரெண்டும் சண்டை போட விட்டு கேப்பில் கிடவாட்டலாம் நான் அல்ப ஆசையில் உட்காந்துருப்பேன். இப்போ பாருங்க வெயிட் பண்ணுங்கள். சரி சொல்லிட்டு நானும் வந்துனா ஊங்காங்க போட்டு அப்படி ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துன்னா ஊங்காங்க போட்டு அப்படி ஜோனுக்கு அப்படியே நகர பார்ப்பேன். சரி சொல்லிட்டு இந்த குளோவில் போட்டு விட அப்படியே ஜோனு வரும் சரி இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டேங்க. மேலே ரெண்டு பேர் இருந்தாங்க சைடில் ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்களுக்கு நல்ல டேமேஜ் பட் ஆனால் சாகலை. சேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வாங்க தலைவரை ஏன் செய்து பட்டு ஏறிறாரு ஏத்த ஏறாதீங்க ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஏறாதீங்க தலைவர்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு இருந்தான். சேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நான் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்ல போனால் நான் இதுக்கு முன்னாடி கமெண்ட் வேணும் அப்படி கொடுத்துருவேன். மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டி பார்க்கும்போது தெரியுது ரெண்டு பேர் நான் ஒருத்தன் நினச்சிட்டு இருந்தேன். சேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டேன் கிரானைட்டை வச்சுட்டு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். எதுவுமே பண்ண முடியல அவங்க அங்கே ஏறிட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மேலே ஏறிட்டாங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரானைட்லேயே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கிரானைட்டில் ஒருத்தனை சாகரிச்சிட்டாயே சேர்ந்து சொல்லிட்டு நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டேன் இவங்க மண்டலை மட்டும் ஏறி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடிச்சிருக்கலாங்க. எனக்கு என்னன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாளாக ஹெட்சாட் ஏற மாட்டேது எனக்கு கடுப்பாக இருக்குது சொல்ல போனால் சேர்ந்து சொல்லிட்டு ஆளு பத்திரிக்கெல்லாம் ஏறிடுவேன். ஏறி பார்த்தீங்கன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாயே நானும் க்ளோவெல்லாம் போட்டு அப்படின்னு விளையாண்டு பார்த்தேன். வாய்ப்புள்ள ராஜா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சிறுவகை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து புயா கொடுக்கலன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நல்ல ஒரு கேம்ல கொடுத்துருந்தோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேம் பிளே கொடுத்துருக்கோம் நம்புறேன். நீங்கள் என்ன சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நாளைக்கு எப்படியாச்சும் கண்டிப்பாக புயா அடிக்கிறோம். ஓகேவா புயா அடிச்சிருவோம் அடிக்கிறோங்க அடித்து கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறோம். சிறுவகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன் விளாக் வீடியோ போடவா அப்படின்னு கேட்டிருந்தேன். அது ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு பாசிட்டிவாக கமெண்ட் வந்துருந்துச்சு எல்லாமே பாசிட்டிவாக கமெண்ட் வந்துருந்துச்சு. சிறகை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாகவே ஒரு வீடியோ உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கணும். சிறகை நாளைக்கு ஒரு வீடியோ நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ் லவ் யூ ஆல் லவ் யூ காய்ஸ் பை பை காய்ஸ் பை.